ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தங்கலான் மூவி பார்த்தேன். ஓ மை காட், வாட் எ மூவி! எக்ஸலன்சி மிஸ்டர் கிளமன் துரை அவரோ உங்க உபகாரம் நாடி இந்த கிராமத்துக்கு விஜயம் பண்ணிருக்கார். இந்த மூவியை பத்தி ஒரு வேர்ட்ல சொல்லணும்னா மாஸ்டர் பீஸ். எஸ், மாஸ்டர் பீஸ் வித் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் பை ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டர் ஹூ ஆக்டட் இன் திஸ் ஃபிலிம். எஸ்பெஷலி சொல்லணும்னா நம்ம சியான் விக்ரம், என்ன ஆக்டருங்க! ஒருத்தர் வந்து ஒரு கேரக்டருக்காக தன்னை தானே இவ்வளவு வருத்திக்கிட்டு வந்து எப்படிங்க நடிக்க முடியுது? என்ன மனுஷங்க அவரு, உசுரை கொடுத்து நடிச்சிருக்காருங்க அந்த மனுஷன். உண்மையை சொல்ல போனா நடிப்பின் அரக்கன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் சார் தான். ஹேட்ஸ் ஆஃப் யுவர் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் சார். இந்த கேரக்டரை விக்ரம் சார் தவிர தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாலே வந்து பார்த்தீங்கன்னா யாராலேயாச்சும் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தா அது வந்து மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. நான் வந்து இப்படி நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு, ஓகேங்களா? இந்த மூவியில் வந்து அதர் கேரக்டர்ஸ் வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க கேரக்டர்ஸை செம்மையாக நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி சொல்லணும்னா பார்வதி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூசியா ரொம்ப கம்மி மூவிஸ் தான் அவங்க வந்து நடிக்கிறாங்க. ஆனா அவங்க நடிக்கிற படம் முழுமே வந்து பாத்தீங்கன்னா தரமானதாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாளவிகா மோகன், அவங்க வந்து இது வரைக்கும் நடிச்ச படத்துல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கும் அவங்களுடைய கேரக்டர். பட் இந்த படத்துல நீங்க அவங்கள வந்து ஒரு புது அவதாரில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமா சொல்றேன், அவங்க வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பசுபதி சார். பசுபதி சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இதுவரைக்கும் யாருமே யூஸ் பண்ணாத ஸ்லாங் ஒன்று வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து நீங்க மூவியில பாருங்க, கண்டிப்பா சொல்றேன், அது உண்மையாவே வேற லெவல்ல இருக்கு. அண்ட் இந்த படத்தோட ஹார்ட் அண்ட் சோல் வந்து சொல்லணும்னா ஜிவி பிரகாஷ். வாழ்க்கை எல்லாம் விட்ட வெளிச்சம் ஆயிடும், இங்க பொண்ணு எடுக்கிறது நம்ம உயிரை நாமே எடுக்கிறதுக்கு சமம். ஓ மை காட், வாட் அ மியூசிக் சார். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தில் ஒருவன் படத்துல நீங்க வந்து மியூசிக், அப்பா என்ன சொல்றது, அந்த படத்துல வந்து அப்படி கஷ்டப்பட்டு நீங்க வந்து மியூசிக் பண்ணீங்க. பட் உங்களுக்கு வந்து அந்த டைம்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கல, இப்போ கிடைக்குது. இந்த படத்துல நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்க சார், ஜெயிச்சிட்டீங்க மாறான்னு சொல்ற மாதிரி நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஒரு பிஜிஎம்மும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. இந்த படத்தை வந்து அப்படியே தூக்கி கொண்டு போயிருக்குங்க அவருடைய மியூசிக். அண்ட் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டுலேயும் அவருடைய மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நிறைய வேரியேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த படத்துக்கு கண்டிப்பாக அவார்டு வந்து காத்துட்டு இருக்கு சார். பர்சனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களுடைய மியூசிக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆன மியூசிக் வந்து பண்ணுவீங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆன மூவிஸ் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ ஐ லைக் யூ சார். அண்ட் கண்டிப்பாக நம்ம விக்ரம் சாருக்கும் வந்து அவார்டு கண்டிப்பாக காத்துட்ருக்கு. பிதாமகனில் லாஸ்ட் டைம் வாங்கினது, அதுக்கப்புறம் இந்த படத்தில் வாழ்ந்துருக்காருங்க மனுஷன். உண்மையான ஹீரோனா நீங்கள் தான். ஆ, ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன், எல்லா ஹீரோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, ஆனால் அ மேன் வித் ஜீரோ ஹேட்டர்ஸ் அப்படின்னா அது நம்ம சியான் விக்ரம் சார் தான். ரொம்ப நாள் ஆச்சு அவர் வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்து இந்த மூவியை வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து கம்பேக் கொடுத்துருக்கிறாரு. நிஜமாக சொல்கிறேன் சார், உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மூவியை வந்து டிசர்வ் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த அளவுக்கு அங்கீகாரம் வந்து கொடுத்ததில்லை, ஆனால் நான் என் மனசுலேருந்து சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த மூவியை. ப்ளீஸ், நீங்களும் வந்து இந்த மூவியை தியேட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் சேனலில் பார்த்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த நெகட்டிவ் கமெண்ட் அதெல்லாம் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த மாதிரி படத்தை நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி கலைஞர்களால் வந்து பார்த்திங்கன்னா நமக்காக வந்து அவங்க இன்னும் உழைப்பாங்க, இன்னும் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸோடு நம்மளுக்கு வந்து நல்ல நல்ல மூவிஸ் கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எந்த விதமான ஸ்பாய்லரும் கொடுக்கல. ஏன்னா நான் வந்து என்ன ஆசைப்பட்றேன்னா நீங்கள் வந்து இந்த மூவியை தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா
இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேட்டர் பண்ணுது. நம்ம இந்த படத்தை பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட வந்து நல்ல விதமாக சொன்னோன்னா அவங்களும் போய் பார்ப்பாங்க. ஸோ ப்ளீஸ் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஃபைனலி எல்லார பற்றியும் பேசியாச்சு. இந்த படத்தோட கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் பார் ரஞ்சித் சார். சார் நீங்கள் வந்து வேற லெவலில் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ ஸோ மச் நம்ம விக்ரம் சருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கம்பேக் மூவி நீங்கள் வந்து கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். ஹேட்ஸ் ஆஃப் டு தி ஹோல் டீம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். எனக்கு வந்து இந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் உங்களை இன்னொரு வாட்டி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ப்ளீஸ் இந்த மூவியை போய் நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி மூவிஸை நம்ம வந்து கொண்டாடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனல் ராம்ஸ் விஷன் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சி யூ ஆல் இன் அ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். அது வரைக்கும் லவ் யூ ஆல், டாட்டா, பாய் பாய், டேக் கேர். சி யூ ஆல் இன் அ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பாய் பாய். I'm gonna